ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் இதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து உலகத்துலேயே ரொம்ப பெரிய நாடு. ஆனால் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் விசித்திரமாக இந்த உலகத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அதில் எஜுகேஷனில் இந்தியா என்ன மாதிரிப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்டைல் என்ன, எஜுகேஷன் ஸ்டைல் என்ன, ஸ்டைல் இல்லை அவங்க பண்ணுற யூனிக்கான ஸ்டைல் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது உங்கள் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ வந்திருக்கும், கூடனா ஒரு நல்ல ஸ்கூலாக இருந்துச்சுன்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நல்ல ஸ்கூலாக இருந்துச்சுன்னா ஒரு 10 to 20, அதுவே ஸ்டேட்டில் நல்ல ஸ்கூல்னா ஒரு 10 to 25, இவ்வளோ தாங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஆவரேஜான ஸ்கூலாக தான் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கூலுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 10 கீழே தான் இருக்கும். அப்படி இருக்கிற பொழுதுல ஒரு ஸ்கூலில் 50,000 பேர், 56,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இது லக்னோவில்ங்க. லக்னோவில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 1959 இந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுவும் அவங்கள்ட்ட காசு இல்லாமல் 300 ரூபாயை கடன் வாங்கிட்டு. யோசிச்சு பாருங்கள், 300 ரூபாயை கடன் வாங்கின ஸ்கூலில் இப்போ எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோத்துக்கு அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஃபஸ்ட் ஒரு ரூமில் கிளாஸ் தொடங்கியிருக்காங்க. பட் இப்போ வந்து லக்னோவில் 17 இடத்துல கேம்பஸ் வைக்கிறதுக்கு வந்திருக்கு. ஒரே ஸ்கூலுக்கு 17 இடத்துல கேம்பஸ், எப்படின்னா 1 to 12 தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் எல்கேஜி ப்ரிகேஷன் கூட 14 கிளாஸ் தான். 3 கேம்பஸ் சும்மாவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க, அவங்க அவ்வளோத்துக்கு பாப்புலேஷன் கூடின ஒரு ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காங்க. ஒரே ஸ்கூல் 17 கேம்பஸும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வருஷம் படிச்சிங்கன்னா ஒரு கிளாஸில் படிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் வேறு ஒரு கேம்பஸில் அடுத்த ஒரு கிளாஸ் படிக்க வேண்டிய நிலமையில அந்த ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காங்க. உலகத்தில் இனிமேல் ஒரு பழைய யூனிவர்சிட்டி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, நாலாடா யூனிவர்சிட்டி. இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 600 BC-500 BC ஸ்கூலில் ஓப்பன் பண்ண ஒரு யூனிவர்சிட்டிங்க. இந்த பிசியில் தான் தொடங்கும் போது அந்த பிசிஸில் இதை வந்து புத்திசம் நடத்துகிறாங்களே அவங்க தான் இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க தான் டீச்சர்ஸ் ஆகி அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புத்திசத்துக்கு அடிப்படையில் இதை கிளாஸஸ் தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வர 56 சப்ஜெக்டில் தான் இருந்திருக்கு. பட் இதை வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 18 பீரியடில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான் இதை வந்து ஓப்பன் பண்ணணும் கண்டிப்பான்னு சொல்லி 2006 ஐடியாவை கொண்டு வராரு. 2014 இதை ஓப்பன் பண்ணி திரும்பவே இதை ஓப்பன் பண்ணிக்காங்க. லாஸ்ட்டாக 2019 இதை மொத்தமே ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க, 100 something தான் படிக்கிறாங்க. பட் இந்த யூனிவர்சிட்டி கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் பெருமை அடையும்னு நினைக்கிறேன். எதனால்னா இங்கே டெவலப்மெண்ட்டுக்காண்டி கவர்மெண்ட் நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதே போல் இன்னொன்று வந்து இந்தியாவிலே உலகத்திலே பழைய யூனிவர்சிட்டி, முதல் யூனிவர்சிட்டியும் இந்தியாவில் ஒரு யூனிவர்சிட்டி தான். ஆனால் பட் அது இப்போ இந்தியாவில் இல்லை, அது வந்து எங்க இருக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானுமே அவங்கள்ட்ட நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. எதனாலனா பாகிஸ்தான் இந்தியா பிரிக்கும் போது அந்த இடம் வந்து பாகிஸ்தான் வந்து இண்டஸ் வேலி ரிலிஜியன்ல இருந்த அந்த யூனிவர்சிட்டியை அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. தெரிஞ்ச ஒரு காலேஜ் தான் ஐஐடி கான்பூர். ஐஐடி கான்பூருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்தியாவிலே ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ் ஐஐடி கான்பூர் எப்பவுமே இருக்கும். இந்த காலேஜுக்கு தனியா ஒரு ஏர்போர்ட் இருக்குங்க. ஏர்போர்ட்னா இவங்க வந்து பெரிய பெரிய ஏர்பிளைன்ஸ் அந்த மாதிரிப்பட்ட ஏர்போர்ட்ல இல்ல, டூரிஸ்ட் கைட்லாம் இல்லை, எமர்ஜென்சி ஏர் எண்டிங் அந்த மாதிரி எமர்ஜென்சியான டைம்ல வந்து யூஸ் பண்றதுக்கு. பட் இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, இவங்க யூஸ் பண்ணுறத வழி டெல்லி தான் ரொம்ப யூஸ் பண்ணு சொல்லலாம். எதனால்னா டெல்லியில் வந்து ஏரோஸ்பேஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட்னாலோ அவங்க வந்து பைலட் ட்ரைனிங் ஏதாவது பண்ணனாலும் இந்த இதை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் படிக்கிற காலேஜில் கண்டிப்பாக கிரவுண்ட், அட்லீஸ்ட் கேண்டீன் இல்லைனா ஆட்டோ, இந்த மூணில் ஒரு விஷயம் இருந்தால் உங்களுக்கு அது போதும் என்டர்டைன்மெண்ட் பண்ண. ஆனால் வந்து ஒரு காலேஜில் வந்து பீச் இல்லை பார்க் இருந்தாலே பெருசு, அது பீச் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இதே போல் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கர்நாடகாவில் இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குது, அதுவும் சின்ன பீச்லாம் இல்லைங்க, 250 ஏக்கர்ஸ்க்குள்ளே ஒரு பீச், லேண்ட் சைடில் 250 ஏக்கர்ஸ். அப்போ பாருங்க பீச் உள்ள. ஆனால் இந்த பீச்சில் ஒரு சின்ன பிரச்சனைனா அதில் வந்து ஸ்விம் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க, அது வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க, யாருமே போகக்கூடாதுன்னு அலோட் பண்ணல. இது எதனாலனா அங்க இருக்க கரண்டுடைய ஃப்ளோ, கரண்ட்னா வாட்டர் கரண்ட் ஃப்ளோ வந்து ஸ்பீடா இருக்கும், ரொம்ப டேஞ்சரஸ், நிறைய பேர் இதில் இறந்துருக்காங்க. அதனால இதை வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க ஹாஸ்டலர்ஸ் எல்லாருமே எப்போ வாங்கலாம் போய் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நைட் அண்ட் டே டைம். உங்கள் வேற நல்ல காலேஜஸ் போனால் இந்த காலேஜ் போனீங்களாம் படிக்க முடியாது, பட் இதெல்லாம் பண்ணலாங்க. உலகத்திலே பெரிய யூனிவர்சிட்டி இப்போ இருக்க யூனிவர்சிட்டிஸ்லேயும் இந்தியாவில் தான் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியை பேர் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் இன்ஸ்டிடியூட். இது வந்து உலகத்திலே ஒரு பெரிய இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இது வந்து 13 கண்ட்ரீஸ் கிட்ட 15 கண்ட்ரீஸ் மேலே இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய நெட்ஒர்க்காக நடக்குதுங்க. இந்த யூனிவர்சிட்டி தான் உலகத்தில் இருக்குது. ஆனால் இந்த யூனிவர்சிட்டியுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட நிறைய காலேஜஸ் இருக்குது, அதில் ஒரு பெஸ்ட் காலேஜ்னா இந்த காலேஜ் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஊட்டி
போறீங்க, ஊட்டியில இருக்க அந்த பார்க்குள்ள போனோம்னா எவ்வளவு ஃபீல் ஆகும், என்னடா இவ்வளவு கிரீனா இருக்குன்னு. இதே போல இந்தியாலே பெரிய கிரீன்ஃபுல் காலேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி தாங்க. இது வந்து கரெக்டாக அந்த கங்கா நதி ஓரத்தில் ஏதோ ஒரு பிளேஸ் தான் இருக்கு, எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல, ஞாபகம் இல்லை, நான் அதை ரிசர்ச்சும் பண்ணல, ஏன்னா இதை கேள்விப்பட்டிருக்கு இந்த காலேஜ் ஆல்ரெடி. இந்த யூனிவர்சிட்டி வந்து 1600 acres இருக்குது, 1300 acres. இந்த இதுக்கு காலேஜுக்குள்ளேயே ஏக்கர்ஸ்குள்ளேயே 6 இன்ஸ்டியூஷன்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க அந்த ஏக்கர்ஸே. அது மட்டும் இல்லாமல் அங்கே 60 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஒரே ஹாஸ்டல் இருந்தால அலப்பறம் தாங்க முடியாது, இங்கே 60 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. எப்படி தான் இந்த வார்டன் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. எங்கள் காலேஜில் மொத்தமே 3 ஹாஸ்டல் தான் வந்து, இந்த 4 ஹாஸ்டலுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிப்பாங்க. பட் இங்கே ரொம்ப கஷ்டம்தான், ஏன்னா 4 ஹாஸ்டல் பசங்களே மாறி மாறி இருப்போம். அப்போ 6 ஹாஸ்டல், 60 ஹாஸ்டல் யோசிப்பார். பெத்யூ காலேஜ் இன் கொல்கத்தா, இது வந்து என்னன்னா ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் உமன்ஸ் காலேஜ் இங்கே தான் இருக்குது. எவ்வளோ பெருமையான விஷயம் பாருங்க, உலகமே வந்து கேர்ள்ஸ் படிக்கணும்னு சொல்லி இருக்கிறது, அதுவும் அரபு கண்ட்ரிஸ் ஏஷியாவில் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் உமன்ஸ் காலேஜ் தொடங்கிறாங்க ஏஷியாலே. பாருங்க இங்கே இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ஸ்டேட் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு சிட்டி டவுன் அந்த மாதிரி ஏதாவது பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க. அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் ஒரு ஸ்டேட்டில் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குதாங்க. எவ்வளோ யூனிக்கான ஒரு விஷயம் தான் சொல்லணும், ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியெல்லாம் வந்துட்டு இருக்குது நிறைய, ஆனால் முன்னாடியிலேருந்து இன்னும் வர ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய வச்சிருக்க ஒரு யூனிவர்சிட்டியாக ராஜஸ்தான் தாங்க இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள், இன்ஃபர்மேட்டிவ் ரெண்டும் ஒன்று தான், அந்த மாதிரி ரெண்டும் பட்ட விஷயங்கள் என் சேனலில் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வாங்க பார்க்கலாம்.